சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அவா. அதை எதிர்பார்க்கக்கூடிய யார் அதுவில்லை எனக்கோ. அற்புதமான ஒரு குரல் ஓசி இந்த மண்ணுக்கே சொந்தக்காரி வாடுவது போல் தெரிகிறோம். திட்டமாவும்
ஆண்டவரை நன்றி உணர்வோடு சந்திக்கக்கூடிய நல்லதொரு வேளையிலே ஆழ்பாதி ஆடை பாதி ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் பிறக்கும் பொழுது இறக்கும் போதும் ஆடை இருப்பதில்லை. அதனால் தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான அரை மனிதனா என்ற ஒரு கேள்வி கடையை தொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா பாத்தீங்களா சொல்றது சொல்லிட்டு கடைசி ஒரு வச்சுட்டார்ல விளக்கம் கேட்பவர் டெய்லர் செல்வம் அவர்கள். ஏன்னா அவர் ஆடையை தயாரிக்கிறவர் தையல்கார் இல்லையா. மானத்தை மறைப்பதற்கு அற்புதமான ஆடை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க ஏற்படும் மூன்றும் தேவை என்பார்கள். உணவு இல்லாமல் ஒரு மனிதன் பத்து நாளைக்கு கூட பட்டினியா வாழலாம். அதை பத்தி எவன் கேட்க போறேன் பட்டினியா கிடக்கிறமா இல்ல பகுமானமா சோறு சாப்பிட்டு படுத்துருக்கான்னு கேட்க போறானா. சரி அப்படி விட்டாலும் உண்ட மயக்கம் தொண்டருக்கு அப்படிங்க. ஏன்னா சாப்பிட்டவனுக்கு தன்னெறியாம ஒரு சொக்கு வரும். அது எங்கன்னா அது புங்க மரமான புளிய மரமா இருந்தாலும் வேப்ப மரந்தவன எங்க வேணா படுத்துக்கலாம். எங்க ஒண்ணு அப்படிப்பட்ட வீடு வாச தேவையில்லை. அது ஒண்ணும் அவசியம் கிடையாது. ஆனால் பிறக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும் எந்த ஒரு வகையிலே பிறந்த தாயினுடைய கருவறையிலே கர்ப்பத்தில் இருந்து நாம் உருவாகி கொண்டு மறுபடியும் இந்த உமாதேவி என்று சொல்லக்கூடிய கர்ப்பத்தாயினுடைய வகுட்டுகளை போகும் பொழுது ஆடை இல்லாமல் அரை மனிதனாகத்தான் செல்வான். ஆனால் உயிர் வாழும் பொழுது மட்டும் மனிதனாகப்பட்டவன் தன் மானத்தை மறைப்பதற்கு கையவன கோமண துணியாக இருக்கணும். அது இல்லாச்சி என்று உருவத்தில் சொல்லிவிட்டு போயிருவாங்க. அப்பேற்பட்ட உருவத்திற்கு ஆடை கொடுக்கக்கூடிய அன்பு தையலர் உயர்ந்த செல்வம் அவருடைய சார்பாக ரூபாய் 51 அன்பளிப்பை கேட்டு ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒன்று நிலவு ஒரு பெண்ணாகி பத்தியலா அங்கே போயிட்டார். ஏன்னா வருவிக்கக்கூடியதில் எத்தனை விதமான மாபெரும் கவிஞர்கள் உண்டு. அந்த கவிஞராகப்பட்டவன் ஏற்கனவே ஆதாய மார்க்கத்திலேயே மதி என்றால் நிலவு என்பார்கள். நிலவுதான் சந்திரன். ஆனா சந்திரன் வந்து பொம்பளை ஆம்பளை ஒரு பெரிய கேள்விக்கனே இருக்கு. ஏன்னா நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அளவு அப்படின்னா நிலவு எப்படா பெண்ணா உருவாகுமா? ஆனால் சந்திரன் என்பவன் ஆண்மகன் என்று வாங்க அர்த்தம் அடியினை பாராட்டக்கூடிய வகையிலே நமது உள்ளூர் கொத்துக்காரர் உயர்ந்திரு சக்திவேல் அலங்கார் மனோகரன் பிரீமியர் ரவிச்சந்திரன் மற்றும் ஸ்ரீ வள்ளியப்பன் இவருடைய அன்பு நண்பர்களுடைய குடும்பத்துடைய சார்பாக ரூபாய் 51 அன்பளிப்பு கொடுத்து என்னை கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியினை மகிழ்ச்சியோடு தெரிவித்து தொடர்களின் எனது கலைப்படையை நன்றி நன்றிகளது வணக்கம் உரித்தாகட்டும். ஆக இந்த இடத்திலே அப்படி இயற்கை அழகை பதிப்பதற்கு சந்திரன் என்பவன் ஆண் என்றும் அவனுக்கு எங்க அண்ணனுடைய பிள்ளைகளாகப்பட்டவர்களை மனமுடித்து கொடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட சந்திரனுக்கு 27 பொண்டாட்டி. அப்புறம் ஏன் நான் நிலவு போய் பெண்ணு வரைக்கிறேன்? ஏன்னா 27 மனைவிமார்களை அந்த 27 மனைவிமார்கள் யார் தெரியுமா? அதுதான் நட்சத்திரங்களாக அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆகிய மகம் பூரம் உத்திரம் கஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் சதையும் அபிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்கள் தான் அந்த 27 மனைவிமார்கள் சந்திரனுக்கு. அவனுக்கு 27 கொண்டாடி அப்புறம் அவனை ஏண்ட நிலவாக வரைக்கும் சொன்னா 32 லட்சணங்கள் புரிந்திய மன உண்மையிலேயே அவனுடைய அழகாகப்பட்டது. ஒரே ஒரு பெண்ணிடம் மட்டும் அதிகமான ஆசை உண்டான். எங்க அண்ணன் பிள்ளைகள்ல 27 பிள்ளை கட்டி கொடுத்துட்டோம் என் நிலைமையில. ஆனா கட்டி கொடுத்த பின்னால 27 ரூபாய்க்கு என்ன கொடுத்த நிபந்தனை எங்க தெரியுமா? எல்லா பெண்களுக்கும் நீ சமபங்காக வந்து இன்பந்தும் எதாவது நீ கலந்துக்கணும். அப்படின்னா இவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படித்தான் செய்யணும். ஆனா சந்திரி அப்படி இல்லை ஒரே ஒரு பொண்ணு மேல போட்டு ஆக்க நோசம் கொண்டு இருந்தேன். அவன் யார் தெரியுமா? அவள் தான் ரோஹிணி. நம்ம பார்த்து குழவத்து அவனு கண்ணு ஒன்றும் இல்லைப்பா அதுதான் பழமொழி சொல்லுவாங்க கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கா அப்படின்னு. அவ கண்ணுக்கு வந்து ஓரக்கண்ணா இருப்பா ஒன்றரை கண்ணியா இருப்பா இன்று மூக்கு மூக்குக்காக தான் இழுத்துட்டு கிடக்கு. ஆனா அவளையும் வர்ணிக்கிறது கிளியாக மயிலாக குயிலாக ரோகிணி மாதிரி அழகின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரோகிணியின் போல் மிகவும் அந்த 27 பெண்களில் தலை சிறந்த அழகி. அவள் மீது காது கடகாத்த மத்த 26 மூளை புகார் விட்டாங்க. யார்கிட்ட போய் அப்பெண்ட நீ 27 பேர் பொம்பளை கட்டி கொடுத்தீங்க எல்லாத்துக்கும் பாரபட்சம் வாழ்வானீங்க ஆனா அவன் ஒருத்திட்டு மட்டுக்காரு எங்களை எல்லாம் ஏறது பாக்கல அப்படின்னு பெத்த பிள்ளையுடைய நிகழ்வை கண்ட உடனே அந்த தகப்பனுடைய மனது துடிதுடிச்சு என்ன சொல்லி கட்டி கொடுத்து ஆனா நீ என்ன ஒரு பிள்ளைக்கு மேல இருக்க சொல்லி கோபப்பட்டவர் உனக்கு இவ்வளவு அழகு இருக்கு சொல்லி ஒரு ஆணவம் தானே அந்த ஆணவம் இந்த அழகோடு உனக்கு அடியட்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டான். சாபத்தை குடிச்சானா என்னாச்சு வர வர அழகு குறைஞ்சு 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 அப்படியே கருங்கும்னு இருட்டா போயிட்டேன். அதே நிலவாகப்பட்டது அங்கே பௌர்ணமியாக ஜொலித்து கொண்டு கூடிய சந்திரன் 15 நாடுகளுக்கு தேய்ந்து தேய்முறையாவது. அப்புறம் இந்த பெண்கள் எல்லாம் சேதி கிடையாது ரோகிணி தலைமையில என்ன ஒருத்திக்காக இப்படி நீங்க சாபத்தை வாங்கி விட்டீங்களே இதுக்கு பரிகாரம் சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 27 சேர்ந்து போய் ஐயா என் புருஷன் எங்களுக்கு அவர்ல எங்களுக்கு மகிமை கிடையாது நாங்க வந்து அவருடைய ஆணவத்தை அழிக்க சொல்லி மொத்தம் நீங்க அவரை அழகவே அழிச்சு விட்டீங்களே மறுபடியும் எங்களுக்கு புருஷ வேணாமா புருஷ இல்லாத பெண்களுக்கு சொல்லி இல்லை இப்படி கைமண்ணில் உலகம் பேசும் அப்படின்னு கேட்டது கிடங்க. மறுபடியும் அந்த சந்திரகலையாகப்பட்டது வளரட்டும் என்று ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால தான் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்வதி சந்திரனாக. ஆக ஒரு பெண் எப்படி வளர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆணாக இருந்து பெண்ணில் உருவம் கொடுத்தவன் அந்த சந்திரன் அப்பேற்பட்ட நிலவு ஒரு பெண்ணாகி
இளவாக பரிசு வேண்டும். அப்படி வருத்தி விட்டால் போதுமா? அந்த ஜீவனையும் கொடுத்தவள் இந்த உலகத்தில் பெற்ற அன்னை அல்லவா? முந்தி தவம் கிடந்து 300 நாள் கற்பத்தில் சுமந்தவள், அந்த சுமந்த தாயினுடைய பெருமையை என்னவென்று பாட வேண்டும் என்று ஒரு சில நண்பர்கள் எதிர்பார்ப்பு. அந்த பிறந்த தாயினுடைய பெற்ற பிள்ளையாகப்பட்டவள் படும் கஷ்டத்தை, பள்ளி கல்லூரி மாணவியாக இருக்கக்கூடியவள் அவள் படும் கஷ்டத்தையும் பாடத்திலே இன்று கானகமாக இசைக்க வேண்டும் என்ற இரண்டு விதமான தாக்கள். ஆக முதலிலே தாய்க்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே 10 மாதம் சுமந்து பெற்ற தாயுடைய பரிமுறை என்று பாடுவோம். உண்மை இல்லாம என்னவென்று படைசாற்றுவோம். அம்மா 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 செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா நல்ல உத்தமனே தாண்டாரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோடு யாரோ எனக்காரோ இனி யாரோ இந்த தெய்வமே இது பை தூக்கமா வாழும் காலம் கொஞ்சமே தாயின் மடியே சொர்க்கமே அதை நான் அறிவேனே அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் வாழ்கிறதே ஹரரிரோ அம்மா 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 அம்மா
சும்மா உனக்கே பாடுத்த வந்திருக்கேன் பாவி மகே சும்மா